எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கீங்களா? உங்களுக்கு வந்து நான் வந்து ஹெல்த்து ட்ரிங்க்ஸ் வந்து நான் உங்களுக்கு வந்து நான் வீடியோவில் காட்டப்படுறேன். உங்களுக்கு இன்றைக்கி வந்து டைட்டில் வந்து ஹெல்த்து ட்ரிங்க்ஸ். இது வந்து என்னடா சாதாரணமாகவே இது போட்டுட்ருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க. ஆனால் வந்து ரொம்ப ஹெல்த்தியான ட்ரிங்க்ஸ் இது வந்து. நீங்கள் வந்து அடிக்கடி இது நீங்கள் குடிச்சிட்டே வாங்க, குழந்தைங்களுக்கு கொடுங்க. நான் எப்படி பண்ணுறேன் நீங்கள் பாருங்கள். வீடியோக்குள்ளே போனோமா பாருங்கள். இப்படின்னா ஒரு மிக்சி வந்து கழுவிக்கோங்க நல்லா. இந்த மிக்சி வந்து பெரிய மிக்சி வந்து நல்லா கழுவிக்கோங்க. நல்லா கழுவிக்கிட்டு என்னென்ன போடணும்னா இங்கே பாருங்கள், சோம்பு உங்களுக்கு தெரியுதா? எனக்கு தெரியல, இங்கே இருட்டாக இருக்குது பாருங்கள். இந்த சோம்பு ஒன்று போட்டுக்கோங்க. இந்த மிக்சியில் வந்து சோம்பு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இங்கே தேவைப்பட்டால் 3 ஸ்பூன் போட்டுக்கலாம். இது வந்து 2 ஸ்பூன் வந்து சோம்பு. அடுத்தது வந்து மிளகு வந்து கிடைக்கல, அதனால் வந்து நான் மிளகு வந்து ரவுண்ட் ரவுண்டு இருக்க நேச்சுரல் மிளகு தான் நீங்கள் போடணும். ஆக்சுவலாக வந்து கடை இல்லை, அதனால தான் வந்து நான் வந்து மிளகு கிடைக்கலன்னு சொல்லி மிளகு பொடி போட போகிறேன். இது வந்து 1 ஸ்பூன். எனக்கு அளவு தெரியும், அதனால தான் மிளகு மிளகு சோம்பு ஏலக்காய் இந்த 3, 4, 5 போட்டுக்கோங்க. இந்த ஏலக்காய் அடுத்தது வந்து 1 நிமிஷம் இருங்க. அடுத்தது வந்து பாருங்க, அடுத்தது இது வெல்லம். வெல்லம் இல்லாட்டி நீங்கள் கருப்பட்டி இல்லாட்டி நீங்கள் என்னவெல்லாம் போட்டுக்கலாம், நாட்டு சக்கரை கருப்பட்டி இந்த மாதிரி போட்டுக்கலாம். நான் வந்து வெல்லம் போடுறேன். நல்லாவே வெல்லம் வந்து அயனு, அதனால் வந்து ஒன்று நீங்கள் வந்து என்னடா இவ்வளோ போடுதுன்னா பார்க்காதீங்க. வெல்லம் வந்து அயன். அதே மாதிரி சோம்பு வந்து ரொம்ப நல்லது. சோம்பு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. இது வந்து யூரின் ட்ரபிளுக்கு, அல்சருக்கு, இந்த மாதிரி வந்து வாயு பிடிப்புக்கு எல்லாமே வந்து இந்த சோம்பு வந்து ரொம்ப நல்லது. அதே டைம் வந்து ஏலக்காய் வந்து ரொம்ப நல்லது. அதே டைம் மிளகு பொடி வந்து நம்ம உடம்புல இருக்க கிருமிகள்லாம் எடுத்துரும் அந்த மிளகு பொடி. அடுத்தது நீங்கள் மஞ்சப்பொடி போட்டால் மஞ்சப்பொடி கொஞ்சம் போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டிங்கன்னா அது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்காக நான் மிக்சியில் போட்டவுடனே உங்களுக்கு அது தான். இது எல்லாமே மிக்சியில் போடணும். இது வந்து எல்லாமே மிக்சியில் போட்டு அரைக்கணும். இதை வந்து எல்லாமே மிக்சியில் போட்டு இதை அரைச்சிடணும். பாருங்க, தண்ணி வந்து 1 டம்ளர் எடுத்துக்கோங்க. எவ்வளோ பேர் குடிக்கிறீங்களோ அந்த அளவு நீங்கள் எடுத்துக்கோங்க. இதை வந்து மிக்சியில் போட்டுருங்க. Thank you.
இது வந்து வடிகட்டிக்கோங்க. பாருங்க ஐஸ் பெட்டி போட்டுக்கோங்க. ஐஸ் பெட்டி எவ்வளோ ஐஸ் வேணுமோ அவ்வளோ ஐஸ் போட்டுக்கோங்க. சம்மரில் இது நல்லாயிருக்கும். தயார், சோப்பு ஜூஸ் தயார். இது வந்து எப்படின்னா, இது இதை வந்து ஐஸ் போட்டிருக்கேன் சம்மர் சீசன் இருக்கல, இந்த ஐஸ் போட்டிருக்கேன். ஐஸ் போட்டதும் போடாதது உங்களோட இஷ்டம். ஆக்சுவலாக வந்து இந்த சோம்பு, ஏலக்காய், மிளகுத்தூள், அப்புறம் வந்து என்ன போட்டிருக்கோம், வெல்லம், இது எல்லாமே வந்து என்னென்னா உடம்புக்கு வந்து ரொம்ப அயன், அதே மாதிரி ஹெல்த்து ரொம்ப வந்து ஹெல்த்து உடம்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்த்து. இது வந்து அடிக்கடி நீங்கள் குடிச்சிட்டே வாங்க. குழந்தைங்களுக்கு வந்து ஒரு சின்ன சின்ன தம்ளரில் வந்து கொடுத்துட்டு வாங்க. இருங்க, குழந்தைங்களுக்கு எந்த தம்ளர் கொடுக்கணும்னா, இந்த குட்டி தம்ளர் இங்கே பாருங்கள், குழந்தைங்களுக்கு இது சின்ன தம்ளர், இந்த பார்க்கறதுக்கு குட்டி தம்ளர் மாதிரி தான் இருக்கும். இந்த தம்ளரில் வந்து ஒரு இந்த அளவுக்கு நீங்கள் கொடுத்துட்டே வாங்க. குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டே வந்தீங்கன்னா அது வந்து ரொம்ப வந்து ஹெல்த்தி, ரொம்ப ஹெல்த்தி, ரொம்ப அதே மாதிரி மூளை வந்து நல்லா வேலை செய்யும். குழந்தைங்களுக்கு வந்து படிக்கிற குழந்தைங்களுக்கு வந்து நல்லா வந்து மூளை வந்து நல்லா வேலை செய்யும். அதே மாதிரி சுறுசுறுப்பாக இருக்கும். இது வந்து சோம்பு, ஏலக்காய், மிளகு, வெல்லம், இது எல்லாமே வந்து உடம்புக்கு வந்து ரொம்பவே நல்லது. அயன், இது வந்து அயனே சொல்லலாம், அயன், கால்சியம், இதெல்லாம் வந்து எல்லாமே சொல்லலாம். இது வந்து ரொம்ப நல்லது. இது வந்து நான் ஐஸ் போட்டிருக்கேன், நான் குடிச்சு பார்த்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு. நானே வச்சிட்ருக்கிறேன் அதான் தயாரிச்சு. சூப்பராக இருக்குங்க. ஜிஞ்சர் ஜிஞ்சர் சர்பத் குடிக்கிற மாதிரியே இருக்கு. ரொம்ப நல்லதாக இருக்கு, ரொம்ப நல்லது. இது எனக்கு குடிக்க குடிக்க எனக்கு வைக்கவே எனக்கு மனசே வரல. இந்த ஜூஸ் வந்து குடிச்சிட்டே இருக்கலாம் போல இருக்கு, எனக்கு மனசே வரல இந்த குடிக்கிறது. அவ்வளோ டேஸ்டியாக இருக்குது. தேங்க்யூ. உங்களுக்கு வந்து இந்த டிப்ஸ் வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன ஹெல்த் டிப்ஸ் இருந்தாலும் எனக்கு கமெண்ட்டில் எழுதுங்க, இல்லை கால் பண்ணி எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.